மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. டேய், ஏதோ தெரிஞ்சுட்டாடா. இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியல. சுபாஷுக்கு ஃபோன் பண்ண லைன் போக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணடா, எனக்கும் லைன் வர. சரி, ஒன்று பண்ணுவோம், நேரடியாக நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு பார்த்துக்கலாம். அண்ணே, அங்கே தானே வர, வீடு பூட்டி இருக்கு. ஐயோ, டேய் என்னடா சொல்ற, சுபாஷ் வீட்டில் யாரும் இல்லையா? டேய், ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஆயிருக்க போதுடா, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை சுபாஷும் அவன் தம்பியும் சேர்ந்து ஸ்னேகாவை கடத்தி வச்சிருந்தா? அப்படிலாம் இருக்க ஏன் இருக்காது? ஏற்கனவே இதே சுபாஷ் தானே ஸ்னேகாவை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருந்தா. சுபாஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும் உமா, அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஸ்னேகா மேல அவரு ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஸ்னேகா மேல இருக்க கோவத்துல எங்கேயோ போயிட்டா. ஸ்னேகாக்கு உன் மேல என்ன கோவம்? அவளுக்கு நான் கஸ்தூரி விட பழகிறது பிடிக்கல. என்ன ஏண்டா, ஸ்னேகாக்கு பிடிக்கலன்னா நீ எதுக்கு கஸ்தூரி விட பழகுற? அண்ணா, கஸ்தூரி என் உயிரை காப்பாத்துறவன, அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? வயித்துக்காரத்தனமா பேசுற, அதுக்காக கட்டின பொண்டாடி மனசு கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லைன்னு நீ? இனிமேல் அந்த கவலை இல்லைண்ணே, கஸ்தூரி பூம்பாருக்கே போயிட்டா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, தர்மலிங்க சாரோட எல்லா சொத்தையும் கஸ்தூரிக்கும் வணஞ்சாக்கும் ஒப்படைக்கணும்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நீலகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கஸ்தூரி முடிவு எடுத்திருக்கா. பூம்பார் எஸ்டேட் நிர்வாகத்தை வணஞ்சாவும் கஸ்தூரிபாய் ஆசிரமத்தை கஸ்தூரியும் கவனிச்சுக்க போறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கஸ்தூரி தான் பெரிய பிரச்சனையா இருந்தா. அவளே ஊரை விட்டு போயிட்டான். இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க இருந்தாலும் உடனே வந்துருவான். ஆனா ஸ்னேகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் அவளுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியும். வாங்க சார். துவரகேஷ் சார், ஸ்னேகா வீட்டுக்கு வந்தாடா. முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும், நான் சொல்றத பொறுமையா கொஞ்சம் கேளுங்க. நான் ஒருத்தி மேல ஆசைப்பட்டா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதனாலதான் பயப்படுறேன். ஸ்னேகா கல்யாணம் ஆனவா, அவளை விட்டுடு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாச்சு, இன்னும் ரெண்டு மூணு மூளை கோரகஸ்துக்கு செக் வச்சு அந்த ஸ்னேகாவை நான் தூக்கிவேன். தனுஷ் திருந்துட்டான்னு நினைச்சு என் நினைப்பில மண்ணி போட்டுட்டான். இந்த ஜென்மத்தில் அவன் திருந்த மாட்டான். ஸ்னேகா வீட்டுக்கு வரலனதும் அவன் போக்கில் நிறைய மாற்றம் தெரிஞ்சது. அவனுக்குள்ள இருந்த சைக்கோ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. திவ்யான்ற ஒரு பொண்ணு அநியாயமா எரிச்சு கொண்டுட்டான். அப்போ உயிர் போட்டோம். அதே மாதிரி ஸ்னேகாவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்தணும். என்ன சார், இவ்வளவு பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமா சொல்றீங்க? ஏன் சார், உங்க தம்பி அப்பயே போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருமா? இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவாட நேரம்? சீக்கிரம் போய் ஸ்னேகாவை காப்பாத்துங்கடா. அவ ஸ்னேகாவை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க போய் தம்பி, நீ வாடா, உடனே போலாம். அண்ணே, நீ வந்துட்டா அம்மா அண்ணன் தனியா இருப்பாங்க. நீ வீட்லயே இரு, நான் போய் ஸ்னேகா கூப்பிட்டு வந்துறேன். சரிடா, சரி ஜாக்கிரத. டேய், சீக்கிரமா போடா, என் மருமகளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. வாங்க சார். கடவுளே, ரெடான் மீடியாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.